ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லைக் சீசன். இன்னைக்கு பார்க்க போகிறது மார்வல் தி எண்டோட இஷ்யூ 3 தான். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். இது மாதிரி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கருணையே இல்லாத இந்த ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு ரூல் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு உயிரினோ ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உருவாகுதுன்னே வச்சுக்கோங்க, அதுக்கான ஒரு கவுண்டர் பார்ட்டி அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் வந்து போவோம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி பூமியே எடுத்துக்கலாம். பூமியில் வந்து பிரான்சோ தெரஸ் அப்படின்னு சொல்லி உயிரினம் வந்து இருந்தது, ஒரு 55 ஒரு 30 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஸோ அந்த உயிரினம் வந்து அதோட பெரிய சைஸ் உருவம், அதாவது அது வந்து உருவத்தில் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஒரு உருவத்தை வச்சு தான் வந்து அது வந்து ஏகப்பட்ட பிரெடேட்டர்ஸ் கிட்ட தான் தப்பிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காண்ட மிருகத்தை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இன்னொரு மிருகத்தை கூட எடுத்துக்கலாம். உலகத்தில் இந்த மாதிரி டைனோசருக்கு அப்புறமா ரொம்பவே வேட்டையாடுறதில் சிறந்து விலங்கினது வந்து அந்த ஒரு விலங்கு தான். ஸோ அந்த விலங்கோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரானிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவன் தான் வச்சுக்க முடியும். அது வந்து டைனோசர் அளவுக்கு வந்து வேட்டையில் ரொம்ப சிறந்ததாக இருந்தது. பட் ஆனால் அது வந்து சைஸில் ரொம்ப பெருசுன்றதுனால அதால் மரத்தில் கூடுகளில் வாழ முடியலை. அதனால அது போட்ட முட்டைகள் வந்து மிச்ச மிருகங்களுக்கு வந்து உணவாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து பேரழிவை சந்திச்சுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மக்களும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும், இந்த கிரகங்களும் எல்லாமே. ஆனால் எனக்கு வந்து இது வந்து தெரியறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியறதுக்கு முன்னாலே எல்லா ரியாலிட்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு திரும்ப வந்து மெயின் டிஃபென்சர்ஸ் கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து கரெக்டாக பிளான் படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சில்வர் சப்பர் வந்து சொன்னாங்க. தேனோஸ் எனக்கு ஒன்றும் புரியல, அக்கினட்டான் எப்படி வந்தானே நிறைய பேருக்கு வந்து தெரியல, அவனோட பவர்ஸ் என்னன்றதும் ஏகப்பட்ட பேருக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ஒன்றால் மட்டும் எப்படி இந்த பவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியுது, நீ எப்படி இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சப்பர் வந்து இந்த மாதிரி தேனோஸ் கிட்ட வந்து கேட்க, தேனோஸ் வந்து சொல்லாரு, நான் வச்சிருக்க ஸ்கேனர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பவர்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, உடனே நம்ம நேபர் வந்து சொல்லாரு, ஸோ அக்கினட்டான் இப்போ தான் வந்தான், இதுக்கப்புறமா நீ தயாரிச்சிருக்க மாட்டேன். ஸோ அக்கினட்டான் வரதுக்கு முன்னாடி அந்த பவர்ஸ் இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு, அது நீ ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆ ரொம்ப வருஷம் சொல்ல முடியாது, கடைசி வருஷம் அதாவது இதுக்கு போன வருஷம் தான் நான் என்னோடய மேக்ஸ் படி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்ல. ஸோ அப்போ நீ அப்போவே ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து கேட்குறாரு. ஆமாம் அப்போவே ஆரம்பிச்சிட்டேன், பட் ஆனால் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி நான் வந்து யாருக்குமே வந்து விக்டிமா இல்லை, அதாவது நான் தேடுறேன் அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே வந்து தெரியாமே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல. ஸோ இப்போ நீ கண்டுபிடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி டாக்டர் சேர்ந்து வந்து கேட்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம தேனஸ் வந்து அடுத்து நம்மகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பவர்ஸை தேடி நான் போயிட்டுருக்கேன், இன்னொரு பக்கம் அக்கினட்டானை ஒரு மிகப்பெரிய பிளானோட தோக்கடிக்காக டூம் வந்து கிளம்பிகிட்டு இருக்கான். அவன் வந்து டைம் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான், அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் வந்து இருக்கும். அதில் ஏறி நின்னிங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களை கரெக்டான ஒரு டைம் அப்புறமா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டி போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா வந்து கட்டுறாங்க. அமெரிக்காவே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்துருக்கு, அமெரிக்கான்னு மட்டும் சொல்ல முடியாது, உலகமே வந்து ஆச்சரியத்தில் தான் ஆழ்ந்துருக்கு. ஆனால் இப்போ அமெரிக்கா வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப பெரிய கண்ட்ரி வந்து அமெரிக்கா தான், ரொம்பவே பவர்ஃபுல்லான கண்ட்ரி வந்து அமெரிக்கா தான். பட் ஆனால் இப்போ அந்த இடத்துல வந்து பவரே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லார். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்மி கிட்ட இருந்த ஜெட்ஸ்லேருந்து மிசைல்ஸ், நியூக்ளியர் பாம்ஸ், ஆட்டம் பாம்ஸ், அப்புறமா கன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து காணாமல் போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே வந்து குழம்பு போய் நிற்கிறாங்க, சார் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்து எல்லா ஜெட்ஸுமே காணும் சார் அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் இருக்க தூதுகர்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் கண்ட்ரியில் மட்டும் இல்லை எங்கள் கண்ட்ரிலையும் தான் வந்து காணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அக்கினட்டனோட உருவம் வந்து திரும்ப பின்னாடி வர ஆரம்பிக்குது. உங்கள் யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஆயுதங்கள் திரும்ப தேவையில்லை அப்படின்னு சொல்ல, உடனே பிரசிடென்ட் வந்து சொல்கிறாரு, ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்க, நம்ம அக்கினட்டன் வந்து சொல்கிறாரு, அதுக்காக நான் சில ஆளுங்களை வச்சுருக்கேன், அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ்லாம் இல்லை, சூப்பர் வில்லன்ஸ் தான். ஸோ அப்சார்பிங் மேன், அப்புறமா நம்ம சோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ண, பிளாக் பேத்தர் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, சோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணுவார், கிளா உலேசஸ் கிளா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் இந்த மாதிரி ஆளுங்களாம் வச்சு நம்ம அக்கினட்டன் வந்து அவருக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சில்வர் சப்பர் வந்து சொல்லார் டாக்டர் சேஞ்சுக்கிட்ட, ஸ்டேஞ்ச் நீயும் கேப்டன் மார்வலும் ரொம்பவே உயிரை கொடுத்து டேனஸை கொள்ளதுக்காக சண்டை போட்டிங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட தான் நம்ம இப்போ ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், தேனோஸ் எப்படிப்பட்டவன் யார் அப்படின்றதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவனை நம்பி எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்லுவாங்க. ஸோ கேப்டன் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலக்ஸி மாதிரி இருக்க ஒரு ஊரத்தில் இருக்கார்ல, ஸோ அவங்க தான் கேப்டன் மார்வலோட பவர்ஸ் வந்து இந்த மாதிரி தோர் மாறுறாங்கல்ல, அதாவது தோருக்கு அடுத்து இன்னொருத்தவங்க தோராக வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி கேப்டன் மார்வல் மார்வல்ஸ் வந்து இந்த மாதிரி மாறிட்டே தான் போவோம். ஸோ இந்த மாதிரி சில்வர் சப்பர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே நம்பாமல் இருக்கலாம், பட் நான் கெட்டவன் நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது, என்ன அப்படின்னா அவனுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அவனாக செஞ்சுக்கணும், அதுக்கு பேர் தான் வந்து கெட்டவன், ஏன்னா அவனுக்கு வந்து செய்யறதுக்கெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்கினட்டான் எனக்கே வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அவனை கண்டிப்பாக அழிச்சு தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் உங்களுக்கும் இப்போ த்ரெட்டாக இருக்கான். ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம்,
நான் இப்போவே வந்து உண்மையாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அக்கினேட்டனை கொல்ற வரைக்கும் உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அக்கினேட்டனை அழிக்கிற வரைக்கும் நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் மிச்சல் நம்ம தேனை சொல்லி சொல்லிடுறாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேபர் வந்துட்டு ஹல்க்கு போட்டு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்குது, நான் என்ன முட்டாள் நினச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம நேபர் வந்து கத்த ஆரம்பிக்க, சில்வர் சஃபர் எல்லாமே வந்து பேசிக்கிறாங்க, இங்கே பிரபஞ்சமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இங்கே ஹல்க்கும் நேபரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேனை வந்துட்டு ஒரு கிளாஸ் கேஜ் உள்ள வந்து நம்ம ஹல்க் அடிச்சிட்றாரு. இவன் அது உள்ளே இருக்கட்டும், அவன் எவ்வளோ அடிச்சாலும் அது உடையாது அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம டூம் வந்து ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக வந்து நம்ம டூம் வந்து கிளம்பியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லனா, இன்னொரு பக்கம் பாருங்கள், நம்ம தேனோஸ் டிஃபெண்டர்ஸ் வந்து எல்லாருமே இருக்காங்க, பட் ஆனால் இந்த பக்கம் நம்ம டூம் மட்டும்தான் இருக்காரு. டூம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு அக்கினேட்டன் கொல்லணும் அப்படின்னு சொல்லி டைம் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி அவர் வந்து கரெக்டாக வந்து எகிப்தில் அக்கினேட்டன் வாழ்ந்த காலத்துக்கு வந்து போயிடுறாரு. போயிட்டு ஓ இங்கே போர் வீரர்கள்லாம் இருக்காங்க போல, சரி என் கண்ணை யூஸ் பண்ண வேண்டியதான், ஒர்க் ஆகுது இல்லையா தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் யூஸ் பண்ணுறாரு. அவன் அங்கேயே வந்து சாம்பலாயிடறான், கன் ஒர்க் ஆகுது, இதுக்கப்புறமா அக்கினேட்டன் கொல்லணும் மட்டும் தான் என் வேலை அப்படின்னு சொல்லி டூம் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம தேனோஸ் வந்துட்டு ஷிப்பை வந்து நிறுத்திடுறாரு. எதுக்காக நீ ஷிப்பை நிறுத்தினா அப்படின்னு சொல்ல, இங்கேருந்து வந்து இந்த மாதிரி செலஸ்டியல் ஆரோட ஸ்கேனர்ஸ் எல்லாமே ஆனது ஆன் ஆகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து அவங்க கண்ணுக்கு படாமல் இருக்கோம்னா இந்த மாதிரி நான் வந்து வேறு ஒரு விஷயத்தை வந்து ஆன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷிப்பில் வந்து க்ளோக்கிங் டிவைஸ் வந்து ஆன் பண்ணுறாரு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செலஸ்டியல் ஆர்டர்கிட்டருந்து மறைக்கப்பட்டுரும், அவங்களோட சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷிப் வந்து வந்திருக்கு போகுது அப்படின்லாம் வந்து காட்டாது. ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பவரோடுக்கு வந்து நான் வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் சேர்ந்து சில்வர் சஃபர் போய் சொல்கிறாரு, இதை பாரு சஃபர், நம்ம கேப்டன் மார்வல் போய் அந்த எனர்ஜி மொத்தத்தையும் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். ஸோ அவன் எடுக்கிற வரைக்கும் நம்ம தான் நம்ம பொறுமையாக இருக்கணும், அவன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேனஸை வந்து உடனே வந்து பிடிச்சிடலாம் இல்லைனா கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து சொல்கிறார். ஏன்னா தேனஸ் வந்து என்றைக்குமே நம்மளால் நம்ப முடியாது, அவன் வந்து என்னையாக இருந்தாலும் வந்து கெட்டவனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம உடனே வந்து இதை பண்ணி ஆகணும். எப்போன்னா கரெக்டாக கேப்டன் மார்வல் பவரை எடுத்ததுக்கப்புறமா எதுக்கும் நம்ம வந்து தேனோஸ் மேலே இப்போயிலேருந்தே வந்து கண்ணை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம அக்கினேட்டன் வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் கடத்திட்டு போகிற நேரத்துக்கு வந்து நம்ம டூம் வந்து போயிடுறாரு. ஏன்னா அவன் ஸ்பேஷிப்பில் போனால் தானே அவனுக்கு பவர் கிடைக்கும், போனால் தானே அந்த ஏலியன்ஸ்லாம் வந்து இவனுக்கு சேர்ந்து பவர் கொடுக்கும், அதுக்கு முன்னாடியே கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூம் வந்து கண்ணை நிட்டு அதுக்குள்ளே அக்கினேட்டன் வந்து அங்கே வந்துடுறாரு. டூம் நீ வருவன் எனக்கு தெரியும், நான் வந்து இந்த மாதிரி என்னோடய பாஸ்ட்டை இவ்வளோ இதுவாக விட்டு வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாள் நினச்சியா, நான் வந்து எல்லா டைம் லைன்லையுமே இருப்பேன், நீ என்னை வந்து எங்கேயுமே வந்து கொல்ல முடியாது, என்னை கொல்லணும்னா அங்கே வந்து கொண்டா தான் உண்டு, நீ இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கெலாம் வந்து என்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அக்கினேட்டன் சொல்கிறாரு. சொல்லிகிட்டே வந்து அந்த இடத்துல வந்து டூமையே வந்து அக்கினேட்டன் வந்து கொண்டுடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்யூச்சர் அதாவது இப்போ ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி போயிருந்தாரு, ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறோம், அது வந்து மாறாமலே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனர்ஜிஸ்லேருந்து வர வர வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அண்ட் இப்போலேருந்து நம்மளோட க்ளோக்கிங் டிவைஸும் வந்து ஆன் ஆயிடுது. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் இங்கே இருக்க விஷயம், இவங்களோட இந்த செலஸ்டியலோட டெக்னாலஜி எல்லாமே வந்து என்னையே ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்னோடய ஸ்க்ரீனை நான் அது காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தேனோஸ் வந்து பெருசாக வந்து காட்ட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ரீட் ரிசர்ச் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ், டாக்டர் டூம் இன்டெலிஜென்ஸ், அப்புறமா நம்ம அயன்மேன் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே தான் வந்து தெரியும். பட் ஆனால் தேனோஸ் வந்து இவங்க எல்லாரையுமே விட ரொம்பவே இன்டெலிஜென்ட் ஒரு ஆள் தான். அண்ட் நம்ம தேனோஸ் வந்துட்டு அவங்களோட இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து காட்டுறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை நான் பார்த்ததே இல்லை, பிரபஞ்சம் முழுக்க நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படி ஒன்று இருந்தது வந்து என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, இதுக்கிட்டேருந்து வர ரேடியேஷன் எனர்ஜிஸ் எல்லாமே வந்து காஸ்மிக்கை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்னோட காஸ்மிக் அவேர்னஸ் பற்றியே வந்து இதை வச்சு என்னால் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அந்த தேனஸ் வந்து சொல்கிறாரு, என்னோட ஆர்மரில் வந்து இந்த மாதிரி க்ளோக்கிங் டிவைஸ் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் யாருக்கானும் தெரிய மாட்டீங்க, 30 இல்லை 40 மீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, நேபர் வந்துட்டு ஏய் ஹல்க் எதுக்காக என் காலை மிதிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம நேபர் வந்து கேட்க, ஹல்க் வந்து சொல்லாரு, அந்த ஊதா கலர் மனுஷன் எல்லாரையும் பக்கத்துலேயே வர சொன்னான் அப்படின்னு சொல்ல, அவன் பக்கத்தில் தான் வர சொன்னான், என் காலை ஒன்று மிதிக்க சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம நேமரும் ஹல்க் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தோரும் ஜீவ்ஸை வந்து கண்முழிக்கிறாங்க. முடிச்சு பார்க்கும்போது ஜீவ்ஸ் இருந்துட்டு, தோர் எழுந்திரி நம்ம வரவேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, முன்னாடி பார்த்தா எட்டர்னிட்டியும் இன்ஃபினிட்டியும் வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம எட்டர்னிட்டியை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஜீவ்ஸ் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவ்ஸ் வந்து எட்டர்னிட்டி பார்த்து கேட்க, எங்களை மன்னிச்சது ஜீவ்ஸ், எங்களால் வந்து உதவ முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எட்டர்னிட்டி வந்து சொல்லாரு. உதவ முடியாதா என்ன சொல்கிறீங்க நீங்கள், இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அடியில் தான் வருது, இந்த பிரபஞ்சம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடா உதவ முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவ்ஸ் வந்து கேட்க, நம்ம எட்டர்னிட்டி வந்து சொல்லுங்க, நாங்களும் இன்ஃபினிட் அதாவது நானும் இன்ஃபினிட்டி தான் வந்து இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை தான், பட் ஆனால் இப்போ நடந்திருக்க இந்த மாறுதல் வந்து எங்களுக்கே தெரியாமல் தான் வந்து நடந்திருக்கு, ஸோ அதனால் எங்களாலேயே வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அண்ட் டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே அந்த பவரை நோக்கி போயிட்டுருக்காங்க. அண்ட் நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு, நம்ம கிட்டத்தட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹல்க் இருந்துட்டு எனக்கு போர் அடிக்குது, எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஹல்க் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேஞ்ச் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர் சோர்ஸ்
அது ஒரு சிக்னல் எனக்கு இங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அக்கினேட்டனை கடத்திட்டு போனால் அந்த ஏலியன் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஏலியன் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ அந்த ஏலியனுக்கு தெரியாமல் அப்படியே எல்லாம் வந்து நைஸாக அந்த பக்கம் வந்து போயிடுறாங்க. நம்ம தேனஸ் வந்துட்டு அந்த சிக்னல் இன்னும் அதிகமாகிட்டே வருது, எனக்கு தெரிஞ்சு அது இது உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அது உள்ளே போகிறாங்க. ஸோ எல்லாம் உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு மினி சூரியன் மாதிரி சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெளிச்சமாக இருக்குது. எல்லாமே வந்து கண்ணு குசுற மாதிரி அப்படியே எல்லாம் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம தேனஸ் வந்து முன்னாடி போகிறாரு, போயிட்டு ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கணிப்பு என்றைக்குமே தவறாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் இருந்துட்டு ஹல்க்குக்கு கூலிங் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்லார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எந்த கம்ப்யூட்டர்லையுமே அனலைஸ் பண்ண முடியாத ஒரு ரேடியேஷன் வேவ்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா காஸ்மிக் எனர்ஜின்னு கூட சொல்லிக்கலாம், பட் ஆனால் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேனல் சொல்லார். சில்வர் சஃபர் எதுக்கும் தேனஸ் மேலே ஒரு கண்டு வச்சுட்டு அவன் என்ன நேரத்தில் வேணாலும் மாறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேனல் சொல்ல. இன்னொரு பக்கம் ஒரு ரோபோட் வந்து வருது. நம்ம தேனஸ் வந்துட்டு ஹல்க் அந்த ரோபோட் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ரோபோட் வந்து நம்ம ஹல்க் அடிச்சிடறாரு. ஸோ சத்தம் கேட்டு அந்த அக்கினட்டனை கூப்பிட்டு போனால் அந்த ஏலியன் வந்து உள்ளே வந்துடுது. ஸோ நம்ம டிஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து சண்டைக்கு போயிட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்துட்டு அதை அடித்து தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ட் நம்ம தேனஸ் வந்து நம்மகிட்டே வந்து சொல்லார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹல்க் தேவையில்லாமல் அதை அடித்ததுனால இப்போ வந்து எல்லாமே அந்த சண்டை கூட போய் அந்த சண்டை வந்து ரொம்பவே பெருசாகிடுச்சு, அதனால் எல்லாமே சண்டை உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நான் வந்து தேனோஸ் எனக்காக என்னோடய விதியை வந்து வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ தேனஸ் வந்து இந்த இடத்துல ஹார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அவரே பேர் வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இவர் இங்கே இருக்கார், இன்னொரு பக்கம் அக்கினட்டன் ஒரு பக்கம் இருக்காரு, அண்ட் டூம் ஒரு பக்கம் இறந்துட்டாரு, அவெஞ்சர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டாங்க. ஸோ என்ன தான் நடக்க போகுது, எப்படி இதெல்லாம் வந்து தடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த இஷ்யூவில் பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் வீடியோ முடியாத மாதிரி ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு டிசியில் பிடிச்ச ஃபேவரட் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கேரக்டர் பேட்மேன் ஹார்லி மெக்வின் தான்.